ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மினிஹாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வீடியோவில் நீங்கள் ஒரு நைட் டைம் வ்ளாக் தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இப்போ நல்லா மழை பெஞ்சு விட்டுருச்சு. ஸோ நைட்டும் வந்து நல்லா மழை பெய்ந்தான் போல், நல்லா மேகம்லாம் கறிக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்து ஒரு சூப்பரான ஒரு நைட் டைம் ரொட்டீன் மாதிரி பார்க்க போகிறீங்க. ஸோ இன்றைக்கி வந்துட்டு ஒரு காரமான ஒரு ரெசிபி பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணணும். மழை பெஞ்சிருக்கு, காரமாக சாப்பிட்டா நல்லாயிருக்குன்னு தோணுச்சு. அதனால் வந்துட்டு இன்றைக்கி நம்ம ஆனியன் சட்னி ரெசிபி வந்து பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஈஸியான ஒரு ரெசிபி தான். ஒன்லி ஆனியன் மட்டும் இருந்தால் போதும், நம்ம ஈஸியாக வந்து இந்த ரெசிபி வந்து ட்ரை பண்ணலாம். ஓகே, இது ஒரு சூப்பரான ரெசிபி, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சாப்பாடுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சாப்பாட்டுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சூட்டபிளான ஒரு சட்னி தான். ஓகே ஓகே, வாங்க இது எப்படி பண்ணுறது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐகான் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு சட்னி பண்ணுறதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு அதில் வந்துட்டு சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, வெங்காயம், சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க, சின்ன வெங்காயம், அப்புறம் வரமிளகா, அது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து மட்டும் போட்டுக்கோங்க, இல்லைனா கலர் நமக்கு சேஞ்ச் ஆயிரும். அதுக்கடுத்து கொஞ்சமாக புளி வந்து சேர்த்துக்க போகிறோம். ஸோ உங்களுக்கு எந்த அளவுக்கு புளி டேஸ்ட்டு பிடிக்குமோ நீங்கள் அந்தளவுக்கு சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு வந்து லைட்டாக அப்படியே புளிப்பும் இருக்கும், காரமும் இருக்கும், சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதான், இப்போ நம்ம போட்டு வதக்க வேண்டியதெல்லாமே இதுதான். ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம், ஒரு 5 மினிட்ஸ் இருந்தாலே போதும். ஓகே, இப்போ நம்ம வதக்க வேண்டியது எல்லாத்தையும் வதக்கியாச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்க்கு சேஞ்ச் பண்ணி ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சிட்டு நம்ம இதை தாளிக்கணும். தாளிச்சிட்டோம்னாலே நமக்கு இந்த சட்னி வந்து ரெடி. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளான ஒரு ரெசிபி தான். ஓகே, இப்போ வந்து அரைச்சிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள் இப்படி தான் இருக்கும். ஆக்சுவலாக ரியலாக பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கலரில் வந்துட்டு இருந்தது. வீடியோவில் வந்து நைட் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ நைட் டைம் எடுக்கும்போது கலர் வந்து லைட்டாக சேஞ்ச் ஆகுது. அவ்வளோதான். ஸோ சட்னிக்கு வந்துட்டு ஒரு சைட் டிஷ் மாதிரி தான் என்ன கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா தயிர். ஸோ தயிர் வந்து தாளிச்சிருக்கோம். ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தயிர் வந்துட்டு பார்த்திங்கன்னா. பாப்பா தாளித்தாங்க, அதே இது பேனில் வந்துட்டு நம்ம தாளிப்பு கொடுத்துடலாம். தாளிப்புக்கு நமக்கே தெரியும் இல்லையா என்னென்ன போடணும் அப்படின்னு சொல்லிட்டு. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு கருவேப்பில, அவ்வளோதான். இப்போ அதை போட்டுட்டு நான் தாளிச்சாச்சு. நம்மளோட சூப்பரான ஆனியன் சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த சாப்பாடோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஓகே டன், இப்போ நான் ஹாய் சொல்ல வேண்டிய சில இருக்கா, ஹாய் சொல்லிடுறேன். கார்த்திக்குமார், தீக்ஷா, ஜெய்ஹரி, மரியா, வாசுமதி பிரபு, ஓவியா, அர்ஃபத், நிஷா, பாரதி நாகராஜன், அனுஷா கோபிநாத், ராமதேவி, ஷர்லின் ஜான், காவ்யாஸ்ரீ, ஜானு ஜானு, பாக்யம், ஹரிணி, கீர்த்தனா, கார்த்திக்குமார், ஷரோன் ஜாய், ஹிப்பி வர்ஷினி, கீர்த்தனா கீர்த்தனா, முனியப்பன், ஜீவிகா, மீனராஜி, சபரி நாடார், அடுத்து வந்து சஹானா வெங்கட், சபர்யா, அடுத்து கார்த்திக்குமார், காந்திமதி, மௌலிகா, யமுனா, அஸ்வினி, விஜிகுமார், அனுஸ்ரீ, அடுத்து வந்து தங்கம் மகேஷ், பிரேமா, நித்யஸ்ரீ, இளமதி, ஆறுமுகம், அடுத்து வந்து நூருல் தாஸ், மணிஷா. உங்களாத்துக்கும் ஒரு பெரிய பெரிய ஹாய். ஸோ இது வந்து நெக்ஸ்ட் டே எடுத்த வ்ளாகு. ஸோ நெக்ஸ்ட் டே வந்துட்டு பார்த்திங்கன்னா நல்ல மத்தியானம், செம்ம வெயில். நான் சொல்லியிருப்பேன் நேற்று மழை, நைட்டு மழை பெஞ்சதுன்னு சொல்லிட்டு, ஆனால் அப்படியே ஆப்போசிட்டு வெளியே அப்படியே வெயில் கொளுத்திட்டு இருந்தது. அந்த டைமில் வந்துட்டு பழைய சோறு வந்து கரைச்சி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மம்மி வந்து பழைய சோறு வந்து கரைச்சிட்ருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னாலே தெரியும் பழைய சோறு வந்துட்டு இருக்குது. அதில் கொஞ்சம் தயிர் ஆட் பண்ணிவிட்டு, சால்ட் ஆட் பண்ணிவிட்டு, கொஞ்சம் தண்ணி நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் ஃப்ரிட்ஜ் வாட்டர் ஆட் பண்ணோம். ஆட் பண்ணிவிட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணோம்னாலே நமக்கு பழைய சோறு ரெடி. பழைய சோறு கறிக்கிறதுக்கு கூட எக்ஸ்பிளேஷன் பண்ணிங்கன்னு நீங்கள் நினைக்கலாம். பட் இது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ரெசிபி. நாங்கள் வந்து அடிக்கடி இதை சேர்த்திப்போம் வெயில் காலத்தில் மட்டும்தான். எனக்கு குளிர்காலத்தில் இதை சாப்பிட்டோம்னா சளி பிடிச்சிரும். அதனால் வந்துட்டு வெயில் காலத்தில் வந்து ஒரு 2 நாளைக்கு ஒருக்கா இந்த மாதிரி பழைய சோறு வந்து குடிச்சிரும். ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு நீங்களும் வந்து பழைய சோறு வந்து சேர்த்துக்கோங்க. இது கூட ஊறுகாய் இல்லைன்னா முறுக்கு இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ஓகே, இப்போ வந்து உங்களுக்கு ஒரு தோசை தவை வந்து அன்பாக்ஸ் பண்ணி காட்ட போகிறோம். இது வந்து நம்ம வீடியோவாக வாங்கினது தான். என்னென்னா பழைய தோசை தவை ஒன்று இருக்குது, அது வந்துட்டு கொஞ்சம் ரொம்ப டேமேஜ் ஆகிடுச்சு. அது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 3 to 4 இயர்ஸ் இருக்கும். அதனால் மம்மி சொல்லிகிட்டே தான் இருந்தாங்க தோசை தவை வாங்கணும்னு சொல்லிவிட்டு. சரி மம்மி நீங்கள் வாங்கி கொடுங்க, நான் அப்படியே வீடியோக்கு யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மம்மி வந்து எனக்கு சமைக்கிறதுக்கு கிஃப்டாக சர்ப்ரைஸாக இதை வாங்கி வச்சுருந்தாங்க. ஈவினிங் வந்ததும் நாங்கள் அன்பாக்ஸ் பண்ணி பார்த்துட்டு இருந்தோம். ஸோ பாருங்கள் இப்படி தான் இருக்கும் தோசை தவை. ஸோ இது வந்துட்டு
ரேட் எவ்வளோன்னு எனக்கு சரியாக தெரியல, பட் வந்துட்டு நல்லா ஒரு சூப்பரான வெயிட்டாக இருந்தது, நல்லா வெயிட் இருந்தது, ஹேண்டில் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் இதுக்கு உள்ளே வந்துட்டு பார்த்திங்கன்னா நான்ஸ்டிக் தான், ஸோ சூப்பராக இருந்தது. நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஒரு பணியாரக்கல் வாங்கியிருந்தோம், அந்த பணியாரக்கல்லும் இதே பிராண்டு தான், ஆனால் வந்துட்டு அதுவுமே நான்ஸ்டிக் தான். ஸோ நான்ஸ்டிக் வாங்குறது எப்போவுமே பெஸ்ட்டு, பட் ரொம்ப நாளைக்கு வராது, இருந்தாலும் இப்போது வச்சுக்கிறதுக்கு வந்து நான்ஸ்டிக் வந்து பெஸ்ட்டுன்னு தோணுச்சு, அதனால் மம்மி வந்து நான்ஸ்டிக் வாங்கியிருக்காங்க. அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது கூட வந்துட்டு மர கரண்டி வந்து ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவலாக தோசை திருப்புறதுக்கு நம்ம மரக்கரண்டி யூஸ் பண்ணலாமா அப்படின்னு எனக்கு தெரியல, பட் வந்துட்டு இது மாதிரி கொடுத்துருந்தாங்க. ஓகே, நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம், தோசை திருப்பி பார்க்கலாம் வருது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, இப்போ இன்னும் கொஞ்சம் பேர்த்துக்கு நான் அப்படியே ஹாய் சொல்லிடுறேன். துர்கா, தர்ஷினி, பிரபாகரன், ஸ்ருதிகா, அபிநயா, அபர்ணா, தீபிகா, கீதா, ஜெமினா, கனிஷ்கா, கீர்த்தனா, பென்னிடோ, சண்மதி, சிவகுமார், பாக்யா, ரஞ்சித், பிரியா, சுஜிதா, உங்களாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாப்பாவுக்கு வந்து ஹேர் கட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஹேர் கட் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் சித்தி தான் பண்ணிவிட்டாங்க. என்னாச்சு அப்படின்னா பாப்பாவுக்கு வந்து லாங் ஆகிடுச்சு, கால் வரைக்கும் வந்துடுச்சு முடி, அதனால் அதை கட் பண்ணி விட்டால் தான் பாப்பா கொஞ்சம் ஹைட் ஆகுவா அப்படின்னு சொல்லிட்டு கட் பண்ணி விட்டுட்டாங்க. ஏன்னா பாப்பாவுக்குமே வந்துட்டு இப்போ ஹேர் வாஷ் பண்ணாங்கன்னா அதுக்கு எண்ணெய் வச்சு நம்ம சிக்க எடுக்கும்போது ரொம்ப சிரமப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலாக இதில் வந்து எனக்கும் அப்பாவுக்கும் சுத்தமாக விருப்பமே இல்லை, இருந்தாலும் சரி பாப்பாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பாக இருக்குது அப்படிங்கும்போது கட் பண்ணி தான் ஆகணும். தயவு செஞ்சு யாரும் திட்டாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா இது வந்து பாப்பாவோட க்ரோத்துக்காக தான் நாங்கள் வந்து பண்ணோம். ஹேர் கட்டை சீக்கிரமாக வளர்ந்துரும், அதுக்கான டிப்ஸுமே நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணுறோம். ஓகே, தென் இப்போ வந்து மருதாணி ஆட்டிகிட்டு இருக்காங்க மம்மி. நான் வந்து அந்த இலையெல்லாம் பொறிச்சு கொடுத்தேன், மம்மி வந்து இந்த மருதாணி வந்து ஆட்டிகிட்டு இருக்காங்க. மருதாணி வந்து நாங்கள் ஈவினிங் ஆட்டிட்டோம், ஈவினிங் ஆட்டி நைட் வச்சுட்டு காலையில் அதை எடுத்துடலாம், அவ்வளோதான். ரொம்ப ஒரு சிம்பிளான ட்ரிக் தான். நாங்கள் ஈவினிங் ஒரு 10:00 தான் ஆயிடுச்சு நாங்கள் இது வைக்கும்போது, இல்லை 12:00 நினைக்கிறேன், ஹோம் ஒர்க்லாம் எழுதி முடிச்சுட்டு அப்புறமா வச்சோம் நாங்கள். ஸோ பாருங்களேன் இப்படி தான் இருக்கும். மருதாணி வந்து நல்லா கல்லில் போட்டு ஆட்டினா தான் அதோடய உண்மையான அந்த கலர் வந்து நம்ம கைக்கு கரெக்டாக வரும் அப்படிங்கிறதுனால மருதாணி போட்டு நல்லா கல்லில் போட்டு ஆட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் நேரம் ஆட்டலான்னு பார்த்தேன். நம்ம மம்மி வந்து விடல, நானே ஆட்டுறேன்னு சொன்னாங்க, அதனால் மம்மிகிட்டே கொடுத்துட்டேன். இப்போது கொஞ்சம் நேரம் வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி தெளிச்சு ஆட்டணும், அப்புறம் கொஞ்சம் லெமன் போட்டோம் அப்படின்னா இன்னும் நல்லா சூப்பராக செவக்கும். இதெல்லாம் ஒரு ட்ரிக் தான், கண்டிப்பாக நீங்களும் ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஓகே, ஆர்த்தி, மேகலை, ரவிச்சந்திரன், காவ்யா, பாரதி, பசுபதி, கோபிகா, ஸ்ரீநிதி, சரளா, செல்வகுமார், ஆதி, பூமிகா, ஹரிப்ரியா, ஆதித்யா, நிவி, செல்வி, வினு, விக்னேஷ், சுபஸ்ரீ, ஷாலு, மாணிக்கம், ராஜராஜன், அடுத்து வந்து மகாலட்சுமி, அர்ஜுன், கீர்த்திகா, முருகன், சுசிலா, ஆதி, தெரசா, அனுஷ்கா, கோபிநாத், பவித்ரா, பாஸ்கர், ஆதி, வர்ஷிதா, அனுஷ்கா, கோபிநாத், அஸ்வினி, சுபா, கோமதி, ஜஸ்லின், காவ்யா, சொர்ணமதி, சவிமித்து, மதிவாணி, லலிதா, டோம், பூஜா, அச்சு, தனமகேஷ், விக்னேஷ், உங்களாத்துக்குமே ஒரு பெரிய பெரிய ஹாய். இப்போ பாருங்கள் அப்படின்னு நான் ஹாய் சொல்லிட்டு மருதனி வந்து மம்மி ஆட்டி முடிச்சிட்டாங்க. ஸோ இப்படி தான் வந்து நமக்கு ஃபைனல் லுக் வந்துட்டு இருக்கும். ஸோ எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஒரு பவுலில் வச்சுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ நல்ல ஒரு க்ரீனிஷாக இருக்கும் மருதனி, நல்ல குளிர்ச்சி, மழை வந்து நான் சொன்ன மாதிரி தான் பழைய சொற்கரைச்சனைக்கு தான் என்ன மருதனி வந்து ஆட்டணும். மருதாணி வந்துட்டு நல்லா வந்து குளிர்ச்சி, அதனால் வந்துட்டு வச்சோம் நாங்கள், மழை பெய்யவே இல்லையா அதனால் சரி சொல்லிட்டு வச்சோம். ஓகே ரன், இப்போ பாருங்கள் நான் நெக்ஸ்ட் டே காட்டுறேன் மார்னிங். மருதாணி வந்து நல்லா செவந்துருச்சு சூப்பராக, வீடியோக்கு வந்து லைட்டாக தான் தெரியுது பட் ரியலாக சூப்பராக செவந்துருக்கு. ஸோ மருதாணி வச்சாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும், ஆனால் என்னோடய தங்கச்சி, ஆசை பாச தங்கச்சிக்கு மருதாணினா பார்த்தாலே பிடிக்காது, வைக்கவே இல்லை பாப்பா. ஓகே ரன், இப்போ பாருங்கள் மம்மியும் நானும் வச்சோம், ஆனால் பாப்பா வைக்கவே இல்லை பார்த்தீங்களா, இப்படி இருந்தால் தான் பிடிக்குமாம்மா. அதில் நான் எவ்வளவோ சொன்னேன் அவங்க கேட்கவே இல்லை. ஓகே ரன், நல்லா ஹேர் கட் பாருங்களேன், இவ்வளோதான் இருக்கும் முடி, எனக்கு சுத்தமாக பிடிக்கவே இல்லை, பரவாயில்ல வளர்ந்துடும் ஓகேங்களா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், பிடிச்சிருந்தது அப்படின்னா நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கான் இருக்கும் அதையும் ப்ரெஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நிறைய கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம், அது வரைக்கும் பாய் 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 பாய்.